தண்ணி கொதி வந்ததும் இப்ப நம்ம நூடுல்ஸ் சேர்த்துடலாம். இப்ப இது வந்து 80% வெந்தா போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அப்படி ரொம்ப வெந்துடுச்சுன்னா வந்து நம்ம டாஸ் பண்ணக்குள்ள குழஞ்சிரும். ஒரு ஸ்பூன் ஆயில், இந்த ஆயில் போட்டோம்னா நம்ம ஒன்னோட ஒன்னு நூடுல்ஸ் வந்து நமக்கு ஒட்டாது. தேவையான அளவு உப்பு. இப்ப இது வந்து வேகட்டும். கரெக்டா இது வந்து வேகிறதுக்கு வந்து 5 to 7 minutes வெந்துரும். இந்த அளவுக்கு வெந்து வந்தா போதும், நம்ம எடுத்துடலாம். இப்ப நம்ம வந்து நூடுல்ஸ்ல வந்து தண்ணிய வடிச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம இருக்க நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். பேன் சூடானதும் ஆயில் இது கூட 3 முட்டை சேர்க்கிறேன். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு இத நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் எடுத்து ஒரு பிளேட்ல மாட்டிடலாம். இப்ப நான் இந்த பேன்லயே தான் நான் செய்ய போறேன். மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு, ஒரு ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி, இப்ப ரெண்டும் நல்லா வறுபட்டதும் இப்ப அரை வெங்காயம் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப அதையும் சேர்க்கிறேன். அதிகமா சேர்க்க தேவையில்ல, ஒரு அரை வெங்காயம் சேர்த்தா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப வெங்காயம் வதங்கணும், ஒரு அரை கப் குடைமிளகாய், ஒரு கப் முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் அதிகமா சேர்த்தா நல்லா இருக்கும், அதனால ஒரு கப் சேர்க்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப அரை கப் நீளமா நறுக்கின கேரட், இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலந்து விட்டலாம். இப்ப இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். இப்ப 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், இப்ப தேவையான அளவு உப்பு. இப்ப சர்க்கரை நான் எதுக்கு சேர்த்தேன்னா காய் வந்து கலர் வந்து மாறாம இருக்கும், அதுக்காக சேர்த்தேன். இப்ப இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு இப்ப நம்ம இது கூட வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துக்க போறோம். நல்லா ஆயில் அப்ளை பண்ணி
நல்ல பெரிய प्लेटல ஆற வெச்சீங்கனா இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கும் இப்போ சேத்தலாம் எடுத்து வச்ச முட்டையும் சேத்தலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் red chilli sauce ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் அரை ஸ்பூன் வினிகர் லெமன் ஜூஸும் நீங்க சேர்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க அதிகமா சேர்க்கணும்னு அவசியம் இல்ல இப்போ ஹை ஃப்ளேம்ல 10 நிமிஷம் கலந்து விட்டீனா போதும் நமக்கு வந்து நூடுல்ஸ் ரெடி ஆயிடும் இப்ப சூப்பரான டேஸ்டான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லியாஸ் கேபினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்